வணக்கம் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் சுக்லபட்சம் வளர்பிறை சதுர்த்தி திதியை வர சதுர்த்தி அப்படின்னும் கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னும் சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம விநாயகரை எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நமக்கு வர்ற சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி விரதம் அந்த நாளில் காலையிலிருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடித்ததுக்கப்புறமா கணேச நிவேதனத்தை மட்டும் உண்டு தனிமையில் உறங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரும் சதுர்த்தி திதியில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தால் எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரும் சங்கடகர சதுர்த்தியிலிருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் உறுதியுடன் கடைபிடித்தால் எல்லா நலன்களும் கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் மிகச் சிறப்பான கல்வியறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயில் நிலையான செல்வம் நன் மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறையும் சங்கடகர சதுர்த்தி தினமான அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆலயத்தை பதினோரு முறை வளம் வர வேண்டும் தொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி போட்டில் குட்டி கொண்டும் தோப்பு கர்ணம் போட்டும் விநாயகரை வணங்க வேண்டும் விநாயகர் கோவிலில் நடக்கிற சங்கடகர பூஜையின் போது விநாயகரின் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்க வேண்டும் பின்பு விநாயகருக்கு நடக்கும் அபிஷேகங்களையும் பூஜையையும் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நெய்வேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்ம வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கணும் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை ஊற வைத்து அதனுடன் சிறிது வெள்ளத்தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவிற்கு கொடுக்க வேண்டும் பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும் விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது சிறப்பான பலன்களை தரும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையும் கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க விரும்புகிறவங்க இந்த வன்னி மர வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் களத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவர் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலையில் சந்திர உதய நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறமா சந்திர தரிசனம் செஞ்சோன்னா சகல தோஷங்களும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் சந்திரனால் ஏற்படுற தோஷங்கள் நீங்கவும் ரா கேதுவால் ஏற்படுற தோஷங்கள் நீங்கவும் சனியின் தோஷங்கள் குறையவும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் தரிசனம் மிகவும் சிறந்தது விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதன் மூலம் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்களை அதிகரிக்க செய்யலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ